ஹாய் கைஸ், திஸ் சினிமா கொஞ்சம் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். அதே மாதிரி பெல் பட்டுக்குள்ள போனா உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ள போனா. ஸோ தலைவர் 170 வந்து லுக் அப் லுக் வந்து கிரியேட் பண்ணார் நம்ம டிஸ்வஸ் ஓகா அவர் வந்து ஓகேங்களா. ஸோ அவர் பார்த்து அவர் வந்து அவர் என்ன சொல்லியானா வந்து தலைவருக்கு வந்து எது பட்டாலும் ஷூட்டாக இருக்கும், அவர் எனக்கு கடவுள் அப்படியே ரொம்ப பெருமையாக பேசுவார். ஸோ தலைவர் 171 ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஷூட் ஆரம்பிக்கும். கரெக்டாக ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் தலைவர் 170க்கு போயிடுவாருங்க, ஓகேவா. ஸோ வேறு லெவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெயிலர் அப்டேட்டு. ஸோ ஜெயிலர் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு கிடைக்காது ராஜா, டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து புக் மோஷில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 9 மணி ஷோனா தமிழ்நாட்டில் ஓகேங்களா. ரோஹினி தேட்டரில் வந்து சான்ஸே இல்லை, டிக்கெட் டிமாண்ட் சொல்லிட்டு இவர் ரேவந்து ட்விட் படிக்கிறார் ஓகேங்களா. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நிறைய பேர் பிரபலங்களும் நிறைய பேர் ரஜினி பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஸோ ஒரு ஆடியோ லான்ச் அந்த மாதிரி பேசுறதுல அதுக்கு வந்து மிஷ்கன் அவர் என்ன சொன்னால், ரஜினிகாந்த் நிச்சயமாக தவறான அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்க மாட்டாருங்க ஓகேங்களா. அவர் வந்து ஏன் நான் நம்புகிறேன்னா வந்து ரஜினிகாந்த் வந்து பெரிய மனதுக்காரர், ரொம்ப பெரிய மனசு ஓகேங்களா. அவர் எல்லாருமே வாழ வைக்கணும்னா பிடிக்கும் அப்படி வந்து நம்ம மிஷ்கன் சொல்லிக்கார் ஓகேங்களா. அதேமாரி இன்னைக்கு ஒரு ஸ்டில் ஒன்று வந்துருப்பாருங்க, வேற லெவல் அது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அந்த செவ்வாய் கிரகத்தில் வந்து அந்த தரமட்டம் மாதிரி இருக்கு. ஸோ 2 ஜீப்பாக 4 பேர் தலைவர் முன்னாடி டைட்டில் பின்னாடி, வேற லெவல் கூஸ் பம்ஸுங்க. ஸோ படம் வேற லெவல் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ரொம்ப ஹையலர் பீக் போல இருக்கு. எல்லா டேட்டஸ் ஒன்னஸ் வந்து எல்லாமே சைன் பண்ணிட்டாங்க. ஸோ படத்துக்காக நிறைய பேர் வெயிட்டிங் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த படம் வந்து இந்த படம் வந்தோன்னா கல்லாக்கடிச்சு எல்லா தேட்டருக்கு வந்து ஆவலாக எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாமே சைன் ஆகிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ரஜினி சார் மூவி வந்து 6 o'clock போட்டுனாங்க ஆகணும், இல்லைன்னா ஷோ டிமாண்ட் ஆடுங்க, டிக்கெட்டு கிடைக்காதுங்க, ரொம்ப அன்கவுண்டபிள் க்ரௌடு வந்துடும் அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் பங்கமாகிடும் அப்படி தேட்டர்ஸ் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணு தெரியாது. ஸோ ஆனால் 9 o'clockனா ஷோ கவர்மெண்ட் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அஜித் சார் படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் ஒரு சம்பவம் வந்துச்சு. அதனால கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து இது பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க அந்த ஷோவில் வேணாம் சொல்லிட்டு. ஸோ 9 o'clock வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்து மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. யூஎஸ்எல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ஷோ வந்து 4 AM சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ யூஎஸ்எல வந்து அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தீங்கன்னா 4.5 lakh டிக்கெட்டு சோல்ட் ஆச்சுங்க. எந்த ஒரு படமே ப்ரீ புக்கிங் இந்த மாதிரி ஆனால் சரித்துருங்க ஓகேவா. ஸோ வேற லெவல் இட்டு போயிட்டுருக்கு. ஸோ கேஸ் நீங்கள் கீழே கம்மலுங்க, ஜெயிலர் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் நெக்ஸ்ட் வீடியோ 1 hour கழிச்சு போகிறேன். தேங்க்யூ.